இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹைதராபாத்தில் கட்டின மனைவி என்றும் பார்க்காமல் பிள்ளை பெற்ற பச்ச உடம்புக்காரி என்று கூட பார்க்காமல் குறைந்தபட்ச மனிதாபிமானம் கூட இல்லாமல் ஈவு இறக்கமே இல்லாமல் ஒரு கணவர் செய்த காரியத்தை பாருங்கள் தருண் ஜான்சி இவர்கள்தான் அந்த தம்பதிகள் இரண்டு பேருமே உயிருக்கு உயிராக காதலித்து கல்யாணம் செய்து கொண்டவர்கள் இவர்களுக்கு இரண்டு வயதில் ஒரு மகனும் இருக்கிறான் சில வாரங்களுக்கு முன்பு இரண்டாவது குழந்தையும் ஜான்சிக்கு பிறந்துள்ளது அதாவது மகள் பிறந்திருக்கிறாள் ஆனால் அப்போது அந்த பெண்ணுக்கு உடல்நிலை மோசமாகிவிட்டது ஏற்கனவே சில கோளாறுகள் உடலில் இருந்ததால் மருத்துவ காரணங்களால் அந்த பெண்ணினுடைய உடல் மேலும் நலிவடைந்துள்ளது தருண் டிரைவராக வேலை பார்க்கிறார் தினமும் வேலை முடிந்து வீட்டுக்கு வந்துவிட்டால் ஜான்சியை உறவுக்கு அழைப்பது அவருடைய வழக்கம் இரவானாலேயே இவருடைய தொந்தரவு அதிகமாகவும் முடிந்தவரை கணவனை தவிர்த்து வந்திருக்கிறார் ஜான்சி ஆனால் பிரசவ பாதிப்பில் இருந்து முழுமையாக வெளிவர முடியாமல் அவதிப்பட்டு வந்த ஜான்சியோ கணவர் உறவுக்கு அழைக்கும் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் இதுவே தம்பதிகளுக்கு நடுவில் தகராறை உருவாக்கிவிட்டது இப்படிதான் பத்து நாட்களுக்கு முன்பும் வழக்கம்போல மனைவிக்கு படுக்கையில் தொல்லை கொடுத்திருக்கிறார் கணவர் தருண் உடல்நல பாதிப்பு காரணமாக ஜான்சி மறுக்கவும் கணவன் என்கின்ற உரிமையை பயன்படுத்தி தருண் அத்திமீறியிருக்கிறார் இதனால் ஜான்சி உடல் வழியால் கத்தி சத்தம் போட்டுள்ளார் அக்கம்பக்கத்தில் நிறைய வீடுகள் இருந்ததால் அவர்களுக்கு இந்த பெண் போடக்கூடிய சத்தம் கேட்கக்கூடாது என்பதற்காக ஜான்சியின் வாயை பொத்த முயற்சி செய்திருக்கிறார் தருண் அப்போது அவசரத்தில் வாயோடு சேர்த்து மூக்கையும் சேர்த்து அழுத்தியிருக்கிறார் இதில் ஜான்சிக்கு மூச்சு திணறலாகிவிட்டது இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத தருண் பதறிப்போனார் உடனே மனைவியை அவசர அவசரமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் மூக்கையும் வாயையும் சேர்த்து பொத்தும் போதே ஜான்சியினுடைய உயிர் போய்விட்டதாம் சடலமாகவே மருத்துவமனைக்கு கொண்டு வந்ததாக டாக்டர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு பிறகு போலீசாருக்கும் தகவல் சொன்னார்கள் இதனிடையே ஜான்சியின் அப்பா போலீஸுக்கு போயிருக்கிறார் தன்னுடைய மகள் மரணத்தில் மருமகன் மீது சந்தேகம் இருப்பதாகவும் போலீஸில் புகார் கொடுத்தார் ஆனால் தருணோ இந்த குற்றச்சாட்டை மறுத்தார் பிரசவம் தொடர்பாக உடல்நல பாதிப்பில்தான் மனைவி இறந்துவிட்டார் என தருண் வாதம் செய்தார் இப்படிப்பட்ட சூழலில்தான் ஜான்சியினுடைய ஜான்சியினுடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்தது அதில் ஜான்சியின் மரணத்துக்கும் அவருடைய பிரசவத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்றும் மூச்சு திணறலால் மட்டுமே அந்த பெண் மரணமடைந்ததாகவும் அந்த ரிப்போர்ட்டில் உறுதியாக கூறப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் போலீசார் தங்களுடைய பாணியில் தருணிடம் விசாரணையை தீவிரப்படுத்தினர் அப்போதுதான் உடல் பசிக்காக தன்னுடைய மனைவியை படுகொலை செய்த விவரத்தை தருண் ஒப்புக்கொண்டார் இப்போது ஜெயிலில் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார் பெற்ற தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் அந்த இரண்டு குழந்தைகளும் தவித்துக் கொண்டிருக்கின்றன இந்த கொடுமையை என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க சக மனிதருடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்க தெரியாத இவெல்லாம் என்ன மனசுனே தெரியலங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பெஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது பண்ணுற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நண்பர்களே என்னுடைய சின்ன வயசு நண்பர் ஒருத்தங்க புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு கதை சேனல் அவங்க நல்ல நல்ல கதைகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சேனலுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே